கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி வரும் பாகுபலி யானையை விரட்ட பட்டாசுகள் பயன்படுத்தப்படுவதை முற்றிலுமாக தடை விதித்து வனத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக யானையை விரட்டும் வனத்துறை பணியாளர்கள் மற்றும் விவசாய தோட்டத்தை சேர்ந்த தனிநபர்கள் என யாரும் இனி யானைகளுக்கு எதிராக பட்டாசுகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணியும் நடத்தப்பட்டு ஒளிபெருக்கியில் அறிவிப்பும் செய்யப்பட்டது. யானை ஊருக்குள் வந்துவிட்டால் அதனை காண நூற்றுக்கணக்கானோர் கூடி விடுவதாலேயே அவை மீண்டும் காட்டுக்குள் செல்லாமல் திசை மாறி விடுவதாகவும் யானை விரட்டும் பணியில் வனத்துறையோடு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். பொதுமக்களினுடைய தொந்தரவுகளால் தான் யானைகள் திசை மாறுகின்றன. ஒரு யானை வந்துவிட்டால் உடனே வந்து 100-200 பேர் வந்து அங்கே கூடுறாங்க. கூடும் பட்சத்தில் துறை வந்து எந்த வகையில் அதை வந்து வனத்துக்குள் அனுப்பணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் அதை பண்ண முடியறதில்லை. துறை ரீதியான எச்சரிக்கை என்னவென்றால், யானைகளை பொறுத்து இப்போ பொதுமக்களோ அல்லது அருகில் இருக்கவர்களோ வந்து பட்டாசு வெடித்தால் அது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்.